பாரு என்று சொல்லக்கூடமான ஜலாக் மெமினாவில் திரு லியோ பிரான்சிஸ் அவர்களின் வீட்டில் நடைபெறுகிறது. இந்த இடம் கேப்பார் எம்ஆர்டிக்கு அருகில் உள்ளது. 1 Thessalonians 5:11 இவ்வாறாக சொல்கிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் பேச்சு ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். நான் உங்களுடைய பிரச்சனைகளில் ஒருவரை ஒருவர் ஆறுதலும் தேற்றுதலும் பெறவும் தேவ ஞானத்தில் வளரவும் இந்த இரு இளஜவக்குழுவும் நடைபெறும் பகுதிகளில் அருகில் இருப்பவர்கள் ஒரு இளஜவக்குழுவை இணையுங்கள். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் கேகேஎம்சி அழைத்தில் நடைபெறும் அனைத்து இளஜவக்குழுவுகளுக்காக தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்படி இளஜவக்குழுவை இணைந்து கிறிஸ்துக்குள் வளரும்போது குறைகள் இல்லாமல் கருத்தாய் நம்மை நடத்துகிறார். கால்கள் இணையாமல் கண்களை மேல் நிறுத்தி வைக்கிறார். நம் ஆராயும் கண்ணீரை மதுரமான நீரூற்றாக மாற்றுகிறார். நாம் வேலை பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் வனாந்திரம் போல் சிங்கையில் இருந்தாலும் தேவன் நாம் செல்லும் போது அது கழிப்பாக மாறும். ஏதுமில்லா கழிவனான நம்மை ஏற்று ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லவர் செய்த நன்மைகளை நன்றியோடு பாடுகிறோம். கேளுங்கள். Thank you.
இப்படி இல்லை ஜெபக்குருவியிலேருந்து கிறிஸ்துக்குள் வளரும்போது குறைகள் இல்லாமல் கருத்தாய் நம்மை நடத்துகிறார். கால்கள் இடையாமல் கண்களின் மேல் நிறுத்தி வைக்கிறார். நம் மாதாவின் கண்ணீரை மதுரமான நீரூற்றாக மாற்றுகிறார். நாம் வேலை பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் வனாந்திரம் போல் சிங்கையில் இருந்தாலும் தேவன் நாம் செல்லும் போது அது கழிப்பாக மாறும். ஏதுமில்லா கழிவனான நம்மை ஏற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லவர் செய்த நன்மைகளை நன்றியோடு பாடுகிறோம். கேளுங்கள்.